பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவிலான 6வது ஊசஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் இந்தியாவின் 32 மாநிலங்களைச் சேர்ந்த ஊசு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சார்பாக கோவையைச் சேர்ந்த 9 வீரர் வீராங்கனைகள் உட்பட 16 பேர் கலந்து கொண்டனர். சான்சு டப்ளூ என 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் தமிழ்நாடு அணி வீரர் வீராங்கனைகள் மொத்தம் 6 தங்கம் மற்றும் 12 வெள்ளி பதக்கங்கள் வென்று அசத்தினர். மேலும் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் 2வது இடம் பிடித்து வெள்ளி கோப்பையை கைப்பற்றியது. இந்நிலையில் கோவைக்கு திரும்பிய ஊசு வீரர் வீராங்கனைக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் செயலாளர் ஜான்சன், கோவை மாவட்ட தலைவர் கணேசன் மற்றும் பயிற்சியாளர் ராபர்ட் ஆகியோர் உடனிருந்தனர். முழுக்க காரணமாக இருந்தார். ஒவ்வொரு கேமும் எப்போ வருது என்ன வருதுன்னு எங்களை பார்த்து பார்த்து ரெடி பண்ணி எதில் இது பண்ண முடியும் எல்லாமே பார்த்து எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு அலவன்ஸ் கொடுத்து எல்லாமே அவர் தான் பார்த்துருக்காரு எங்களை. இதில் வந்து எங்களுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த கேமுக்கு வந்து அலெக்ஸ் அப்பாவு சார் தான் இருக்கார். செக்ரட்டரியாக வந்து ஜான்சன் இருக்கிறாரு. மாஸ்டர் அவர் தான் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு கோச்சாக இருக்கார். அவர் தான் எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இதுவாக இருந்திருக்காரு. கோயம்புத்தூர் பிரசிடெண்ட் வந்து கணேசன் சார் இருக்காருங்க. இவங்க ஜான்சன் சார் தான் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் மெடல் அடிக்கிற காரணமாக இருந்தோம். அங்கே கூட இந்த டைம் வந்து நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் லேட்னாலும் அது கூட எதுவுமே இது பண்ணாமல் பஸ் புக் பண்ணி எங்களை பத்திரமா சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு இவ்வளோ தூரம்.